பொம்மி சிதா சரியில்லாம் நாளைக்கு என்ன நடக்கும்னு பார்க்கலாம் வாங்க ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல் வினிங் கேளுங்க சீதாத் வந்து அம்மா பக்கத்தில் வந்து உட்காந்துருக்காங்க இந்த கல்யாணத்தை எப்படியா நிப்பாட்டலான்னு பார்த்தா என்ன மலர்ச்சி தி உங்களாலே தடுக்க முடியாது பிள்ளை இருக்குது தமிழை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் இந்த கல்யாணத்தை எப்படி தான் வந்து எல்லாருமே சம்மதிக்கிறாங்க பிள்ளைக்கு மலர் வந்து சொல்கிறாங்க பொம்மிக்கிட்ட கிட்ட எனக்கு தெரிஞ்சு யாரோட சம்மதமும் இல்லாது தான் நினைக்கிறேன் என்ன ஆச்சு ஒன்றுமே புரியலையே நமக்கு ரெண்டு பேருக்கு மட்டும் பேசி என்னமா ஆக போதே அப்படின்னு சுவாரஸ்யமாக பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டணும்னா யார்கிட்ட நீ பேசணும்னா தாத்தா கிட்ட வந்து கூப்பிட்டு பேசு அப்போ தான் சொல்லுவாங்க தேவநாயகன் தாத்தா கிட்டே வந்து பேசுகிறாங்க நம்ம பூமி தமனாவை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும் நல்லியம்மாவும் தமனாவும் சேர்ந்து என் வாழ்க்கையை பிரிக்கணும்னு நினச்சாங்க இப்போ கல்யாணத்தில் கூட அவள் எனக்கு பதிலாக வந்து தான் இவ்வளோ ட்ராமாலாம் ப்ளே பண்ணால் அதெல்லாம் தெரியுமாங்கிற மாதிரி எடுத்து சொல்கிறாங்க இப்படியெல்லாம் நடந்துச்சா அப்படின்னா அவன் வாழ்க்கையை வந்து இது பண்ணுறதுக்கு தான் வருவா நம்ம எதாவது பண்ணிக்கலாம் என்னை மாரியெல்லாம் அந்த கல்யாணம்லாம் நடக்காது நான் பார்த்துக்கிறேன் பூமிக்கு வந்து ஆறுதல் படுத்துகிறாங்க பத்மநாபனை கூப்பிட்றாங்க என்னப்பா அது எதுக்கு இந்த திடீர்னு இது மாதிரிலாம் முடிவெடுத்திருக்க எல்லாரோட சம்மதத்தையும் கேட்டியா அதான் எப்படிப்பா அவன்கிட்டலாம் கேட்காம இருப்பேன் நீ தானேப்பா முக்கியங்கிற மாதிரி பத்மநாபன் வந்து ஐஸ் வச்சு பேசுகிறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல வினையோட அம்மாட்ட வந்து கேட்டியா வினியோட அம்மா வராங்க மாற்றிருந்தாங்க போல இருக்குது புது அம்மா தான் வந்திருக்காங்க அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க எனக்கு முழு சம்மதம்னு சொன்னோன்னே சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க பத்மநாபன் வந்து அவங்கள்ட்ட வந்து பேசுகிறாங்க நள்ளினியம்மாவுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் அவங்களுக்கு மொத்த சொத்து இருக்குது எவ்வளோ கூட்டி கழித்து பார்த்தாலே ரொம்பவே தலை சுத்தம் அந்தளவு சொத்து இருக்குது நாளைக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அந்த சொத்தெல்லாம் யாருக்கு வர போகுது வினைக்கு தான் வரப்போகுது நான் படுற கஷ்டம் நீ படக்கூடாது நீங்கள் என்னென்ன பட்ட கஷ்டம் படுறீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படி எதுவும் சொல்ல வரலாமா இப்போ பார்த்தியா பொம்மி வந்து எனக்கு மருமளாக வந்திருக்கா அவளால் எதுவும் பிரயோஜனம் இருக்கா சித்தா அதுக்கு தொழில் விஷயம் ஆனால் பார்த்தியா தமனா வந்து ரொம்ப படித்த பொண்ணு அளவுக்கு சூப்பராக வந்து வேலை பார்த்துருக்கா அவள் ஃப்யூச்சரில் வந்து உன் பையன் வந்து பிஸ்னஸ் எதுவும் பண்ணுன்னாலும் உறுதுணையாக இருப்பாள் அவங்களே செஞ்சு தருவாங்க இதுக்கு மேலே என்ன வேணும் நல்ல சம்மந்தம் வருது நீ உன் முடிவு என்ன சொல்கிற எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான் பெரியவங்க எது செஞ்சாலும் எனக்கு சந்தோஷம் ஆனால் அவர்கிட்ட கேட்க வேணாமா சிதம்பரத்துக்கிட்ட அவன் சம்மந்தம்னு சொல்லிட்டாமா உன் முடிவு என்ன நீங்கள் பார்த்து முடிவு பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதை வந்து நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க வினையோடாமா வினையிட்டாவயாவது சம்மதம் வந்து கேட்க வேணாமா வினை எதுவும் சொல்லாமல் மௌனமாக இருக்காங்க அஞ்சல நீ வா உனக்கு இந்த விஷயம்லாம் முன்னாடியே தெரியுமா முன்னாடியே தெரியுங்க பத்மநாபன் வந்து என்கிட்ட முன்னாடி சொல்லிட்டான் என்கிட்ட கூட சொல்லணும்னு உங்களுக்கு தோண முடியாமல் போச்சா கடைசி நேரத்தில் தான் சொல்லுவீங்களா இதான் என் மேலே வச்சிருக்க மதிப்பு மரியாதையா நீங்கள் நேற்று நைட்டை வந்து சீக்கிரமாக தூங்கிட்டீங்க அதனாலதான் சொல்ல முடியல நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க காலையிலையாவது சொல்லியிருக்கலாமே இவ்வளோ வேலை பார்த்துருக்க உங்கள் சம்மதம் இல்லைனா இந்த கல்யாணமே நடக்காது முதல் வினையோட சம்மதத்தை வச்சி கேட்போம் வினய் வராங்க அவங்களும் சம்மதம்னு சொல்லணும்னா பொம்மிக்கு ஒன்றுமே புரியலை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க இப்போ தமிழாவை வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லி முடிவு எடுத்து ஆனால் இனிமேல் தமிழாவை தடுக்க முடியாது பிள்ளை இருக்கு வினையே இது மாதிரி சொத்துப்புறான் வினைக்கும் தமணாவுக்கும் ஏனி வைச்சாலும் செட் ஆகாது வினய் ரொம்பவே நல்ல பையன் அவனுக்கு போய் இப்படி ஒரு பொண்ணா இது எப்படி அவங்க வாழ்க்கைக்கு வந்து நல்லாயிருக்கும் அவள் வந்து என்ன வாங்கின நோக்கத்தோடு தான் இந்த வீட்டுக்குள்ளே வர அது எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு இந்த வீட்டில் இருக்கிற யாருக்கும் புரியல அஞ்சல பாட்டி வந்து அவங்கள தலைமையில் தூக்கி வச்சு பாராட்டுறாங்க இந்த ஒத்துமொத்த பிரச்சனைக்கும் தமனாவும் நல்லியமாக வந்தால் காரணம் நம்மளால் சொல்ல முடியாது பொறாமன்னு வேறு சொல்லுவாங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க பொம்மி வந்து பால்களிலிருந்து யோசிச்சுட்டு இருக்கிறத வந்து தமிழாக வந்து பார்த்துட்றாங்க தமனை வந்து மாடிக்கு வந்து சைலண்டாக போகிறாங்க பொம்மி நேற்று நீ ஒரு வார்த்தை சூழ்நிலை இனிமேட்டு என்னை வீட்டுக்குள்ளே வரவே முடியாதுன்னு அதுக்காக தான் இது மாதிரிலாம் திட்டம் போட்டேன் பார்த்தியா நான் ஒரு நாள் யோசிச்சாலே ஈஸியாக ஜெயிச்சிடுறேன் ஒன்னால் இனிமேல் தடுக்கவே முடியாது நீ எப்படி இந்த வீட்டு மருமகளோ அதே மாதிரி தான் நானும் இந்த வீட்டுக்கு மருமகளாக ஆகலான்னு பார்த்தேன் ஓன் கூட போட்டி போடுறத விட எனக்கு இப்போதைக்கு எதுவும் முக்கியம் இல்லைங்கிற மாதிரி மாசாக பேசிக்கிட்டு இருக்காங்க நீ என்ன போட்டி போட்டு ஜெயிச்சிடலான்னு பார்க்குறியா நீ எப்போ வேணாலும் போட்டியில் வந்து கலந்துக்கலாம் ஆனால் ஜெயிக்க போகிறது எனக்கு தாங்கிற மாதிரி மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல பூமி இவ்வளோ அடி வாங்கி உனக்கெல்லாம் புத்தியே வராதா அப்படின்னு தமிழாக கேட்குறாங்க நான் அடி வாங்கினேண்ணா நீ அடி வாங்கினானா அதெல்லாம் கணக்கிலலாம் பார்க்க முடியாதம்மா இந்த வாட்டி நான் ஜெயிக்க போகிறேன் உன்னை நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அடிக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போக ஆரம்பிச்சிட்டாங்க பூமிக்கு ஒன்றுமே புரியல கேஷுவலாக இந்த பக்கம் இருக்காங்க லோகேஷ் இனையும் பேசுகிறது வந்து கவனிக்கிறாங்க என்னாச்சு இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க லோகேஷ் கண்ணா அம்னான்னு வந்து திட்டுறாங்க ஏண்டா ரெண்டு வருஷம் ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ண அந்த பொண்ணுக்கு என்னடா உத்தரவாதம் கொடுக்குற இதுவே அந்த பொண்ணு வேற பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி சம்மந்தம் பண்ணால் உனக்கு அப்புறம் மனசு வந்து ரொம்பவே வலிக்கில்லை அப்படின்னா இவ்வளோ நாளாக வந்து டிராமா பண்ணியா அதை எப்பராக சொல்லுவேன் வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து கேட்குறாங்க பெரிய மாமாவை பார்த்தா எனக்கு ரொம்பவே பயம் அதனால தான் இது மாதிரிலாம் சொல்லிட்டேங்கிற மாதிரி ஃபீலிங்காக வந்து பேசுகிறாங்க வினி உனக்கு பெரியப்பா பார்த்தாலும் பயம்லாம் இருக்கட்டும் ஆனால் உன் வாழ்க்கை என்ன ஆகுறது பொம்மி வந்து இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே நிற்கிறாங்க இப்போ ஒருத்தவங்க வந்து கேட்டுட்டாங்க அவங்கள்ட்ட பதில் சொல்லிக்க அண்ணி நான் ஏதோ ஃப்ளோவில் சொல்லிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க நீங்கள் தான் எப்படியாவது காப்பாற்றணும் இதுக்கான ஒரே முடிவு சித்தார்த்திட்டே நடந்த விஷயம்லாம் சொல்ல போகிறேன் அவர் வந்து அந்த பொண்ணுகிட்ட பேசுகிறது தான் இதெல்லாம் நடக்குமா இப்போதைக்கு சொல்ல வேணாம் ஏன்பா தாலி கட்டுறப்போ சொல்லிக்கலாமா இப்போ தான் சொல்லியாகணும்னு சொல்லிட்டு அப்படியே சித்தார்த்து உங்களால் போகிறாங்க நடந்ததெல்லாம் பேசுகிறாங்க முதல்ல இவன் அந்த பொண்ணை லவ் பண்ணவே இல்லை அதனால தான் இவன் அன்பு பாசம் எதுவும் இல்லாமல் பேசுகிறான் முதல்ல உங்களுக்கு காதல்லாம் என்ன தெரியுமான்னு பொம்மி வந்து நோஸ் கட் பண்ணுற மாதிரி கேட்குறாங்க ஆமாம்மா எனக்கு எதுவும் தெரியாது அப்புறம் நீ ஃப்ளோவில் வந்து வாடா போடான்னு கூட சொல்லிடுவேங்கிற மாதிரி ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நம்ம பஞ்சாயத்துக்குள்ளெலாம் வராதிங்க நீங்கள் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து பேசலன்னு வச்சுக்கிங்களேன் கூடிய சீக்கிரம் வினைக்கும் தமனாக்கும் கல்யாணிடும் அப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து என்ன ஆகுறது அந்த பொண்ணு தப்பான முடிவு எடுத்துட்டா உங்கள் மேலே தான் பாவம்லாம் வரும் எனக்கு பாவம் வந்தாலும் சரி புண்ணியம் வந்தாலும் சரி அதை பற்றியெல்லாம் கண்டுக்கப்புறதே இல்லை வினய் உங்கள் அண்ணன் வந்து முடிவு எடுத்துட்டாங்க இனிமேட்டு எதுவும் பண்ண முடியாது நான் வந்து களத்தில் இறங்குறேன் ஆனால் எத்தனை பேரும் என்ன தான் திட்டுவாங்க ஏற்கனவே என் பேர் வந்தெல்லாம் மோசமான நிலமையில தான் இருக்கு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுன்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் ஏற்கனவே பொம்மியை வந்து இந்த வீட்டில் எல்லோரும் எப்படி பார்க்குறாங்க நல்லாவே தெரியுது பாட்டி வந்து சுத்தமாக தூக்கி எறிஞ்சு பேசுகிறாங்க இந்த கல்யாணத்தையும் நிப்பாட்டினது இவ தான் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்பவே சத்தம் போடுவாங்க நம்ம வந்து களத்தில் இறங்கலான்னு சொல்லிட்டு நான் வரேன் நான் வந்து உங்களுக்காக வரல சரியா வினயம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறான் அதனால தான் நீங்கள் எதுக்காக வந்தீங்கன்னு எங்களுக்கும் தெரியும் பார்க்குறவங்களுக்கும் தெரியுங்கிற மாதிரி நக்கலாக கேட்குறாங்க பொம்மி ரொம்பவே இருந்துச்சு சொல்லலாம் பார்த்தியா உன் அண்ணனுக்கு வந்து பாசம் ரொம்ப அதிகம் தங்கமான மனசு ஆனால் அதை விட கோவம் அதிகம் ஆனால் ஸ்டார்டிங்கில் காட்டுவாப்புல அதுக்கப்புறம் போக போக பழகிறோம் நீங்கள் சமாளிக்கிறீங்க அண்ணி ஆனால் என்னால் தான் சமாளிக்க முடியாது நீங்கள் தான் சமாளிக்கிறீங்க மாதிரி கேட்குறாங்க ரெண்டு பேரும் என்ன ரகசியம் பேசுகிறீங்க நம்ம எல்லாம் தனித்தனியாக போனால் தான் கண்டுபிடிக்க மாட்டாங்க ஒன்றா மூணு பேர் போனோன்னா இதுவே ஒரு சாக்கா வச்சு சந்தேகம் வரும்